தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். தூய ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள். மூன்றாம் நாள் ஜபம். எங்கள் நேசத்துக்குரிய அன்னையே, நீரே தூய வாழ்வின் மேலான எடுத்துக்காட்டு. நீர் வாழ்க. இளமையில்தானே உலகின் இன்பத்தை துறந்தவளாய், பெற்றோரையும் தனிமையில் விட்டுவிட்டு ஆலயத்தில் உம்மை கடவுளுக்கே உரிய காணிக்கையாக அர்ப்பணித்தீர். கிறிஸ்துவில் புது வாழ்வு பெற்ற நாங்கள் உடல் உலகம் அழகை இம்மூன்றையும் விட்டுவிட்டதாக வாக்களித்தோம். ஆனால் பலமுறை தவறினோம். வாக்குறுதியை மீறி குற்றங்கள் பல புரிந்தோம். உலக இன்பத்தையே நாடி அலைந்தோம். நிலையான விண்ணக பேரின்பத்தை மறந்தோம். சிலுவையில் அன்பின் செம்மலாக மீட்பின் ஆயராக பலியான இயேசுவை பாவ வாழ்வால் பரிகசித்தோம். இகழ்ந்து ஒதுக்கினோம். கருணையே உருவான இறைவனின் அமல அன்னையே, எங்கள் பாவ நிலையை உணர்ந்து வருந்துகிறோம். அவல நிலையிலிருந்து எங்களை காத்திட உம்மை வேண்டுகின்றோம். இறைவனை நிந்தித்த எங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத்தரும் பேருபகாரத்தாய் நீரல்லவா? அருளை இழந்து இருளில் அலைந்து திரியும் எங்களுக்கும் உம் அன்பு கரங்களை நீட்டியருளும். இயேசுவின் இருதய ஊற்று நீரை பருகி இறைவனின் புனித மக்களாய் வாழ்ந்திட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.